ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளை ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய நல்ல சிந்தனை, இவ்வுலக நாடகத்தில் நம்முடைய தனித்தன்மையையும் நமக்கு கிடைத்துள்ள சிறப்பான பாகத்தையும் எண்ணி பெருமிதம் கொள்வோம். இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையில் உயிர்களாகிய நம்ம எல்லோருமே இதில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் தான். ஆத்மாக்கள் நம்ம எல்லாருமே இந்த உலகம் அப்படிங்கிற நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள். இந்த உடல் அப்படிங்கிறது நடிகர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆடை, அதாவது ஒரு வேடம். இதில் எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்புத்தன்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா ஆத்மாக்களுமே ஒரு சிறந்த ரோல் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், அந்தஸ்தில் இருக்கலாம். இது இந்த ட்ராமாவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரோல் தானே தவிர உண்மையிலேயே இது அவர்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு தவறு என்ன செய்துடுறோம் அப்படின்னா, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரோலை தான் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு ஒரு ஏழை அப்படிங்கிற ஒரு பாற்று கிடைச்சிருக்கு, அவர்களுக்கு ஒரு பணக்காரர் அப்படிங்கிற ஒரு பாற்று தானே கிடைச்சிருக்கே தவிர நம்மளே ஏழை கிடையாது, நம்மளே பணக்காரன் கிடையாது. இந்த தவறான புரிதலின் காரணமாக தான் இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது நம்மளுடைய எண்ணத்துல தான் இருக்கு. இது எல்லாமே நமது ரோல். நமக்கு என்ன ரோல் கிடைச்சிருக்கோ அதை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். இதை ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ரோல் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது, இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. அதனால் எனக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம நொந்து கொள்ளக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரோலை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நம்ம செயல்பட பொழுது நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கிடைச்ச வாய்ப்புகளும் போயிடும். அதனால் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரோலை நம்ம சிறப்பாக செய்வோம். நல்லது இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஓம் சாந்தி.